72வது பிறந்த நாள் சார். இந்த நன்னாளில் தமிழகம் முழுவதும் மனதின் அண்ணா திராவிட முன்னேற்றம் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றன. கலந்து கொள்வதற்காக பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் அறிவிச்சிருக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாலியல் என்ன மாதிரி சட்டம் இதை நீ புச்சி தலைவி அம்மா பிறந்த நாளை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளுக்கு நான் அறிவிக்கப்பட்டு இந்த தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டேன். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அடிப்படையிலே தமிழகத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பேணி காக்கப்பட்டு இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரம் கோயம்புத்தூர் நகரம் என்றும் திருநகரத்திலே சென்னை திருநகரம் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரம் என்று தேசிய குற்ற ஆவண காப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பேணி காக்கப்பட்டு இன்றைக்கு பெண்கள் அச்சம் இல்லாமல் இரவு நேரங்களில் கூட இன்றைக்கு சாலைகளில் செல்கின்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்ற குற்றங்கள் முழுவதும் கட்டுப்படுத்துவதற்காக நகரங்களில் சிசிடிவி கேமராக்கள் அங்கே பொருத்தப்பட்டு இன்றைக்கு பெருமளவு குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. அது தலைவரும் சந்தித்து முடித்த பிறகு அவர் பேட்டி கொடுத்த பிறகுதான் அதுக்கு பற்றி நான் சொல்லணும். நீங்க விருந்து போறீங்களா? விருந்துக்கு நீங்க அழைச்சிருக்காங்க. டெல்லிக்கு அழைப்பே அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சி இருக்கிறதால அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. சார், இந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து போராட்டம் காத்திருப்பு போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்திருக்கிறேன், மானம் தெளிவுபடுத்திருக்கின்றேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் தெளிவாக சட்டமன்றத்திலே எடுத்து சொல்லி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிவந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சிறுபான்மை மக்களும் அச்சப்பட தேவையில்லை. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை சென்சஸ் கணக்கிட வேண்டும் என்றும் அதே போல என்பிஆர் அதோடு எடுக்கப்படுவது இது இரண்டும் தான் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். சென்சஸை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுவது மக்கள் தொகை கணக்கில். என்பிஆரும் அதே போல 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வைத்த பொழுதுதான் என்பிஆர் என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வருகின்றார்கள். இந்த சட்டத்தை இயற்றுகின்றார். என்பிஆர் சட்டத்தை இயற்றுவது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது அவரோடு அங்கம் வைக்கும்போதுதான் இந்த என்பிஆர் சட்டம் வருகின்றது. அதற்கு பிறகு 2010 காங்கிரஸ் ஆட்சியிலே அதை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டார்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 பிப்ரவரி மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் முதன் முதலாக என்பிஆர் கணக்கெடுப்பு அவர்களால் தொடங்கி வைத்தவர். இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும், இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இடையூறு செய்ய வேண்டும், அந்த நிலையிலே அரசியல் லாபத்திற்காக இதை சிறுபான்மை மக்களிடத்திலே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு தவறான பொய்யான செய்தி பரப்பியிருக்கிறது. என்பிஆரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்தது, ஏற்கனவே நடைமுறை இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக 2011 அந்த என்பிஆர் கணக்கிடப்பட்டது. அதில் 3 அம்சங்கள் சேர்க்கப்படுகின்றன மத்திய அரசாங்கம். 1 மொழி, 2 அவருடைய தாய் தந்தை வசித்து இருப்பிடம், 3 ஆதாரத்தை குடும்பத்தை வாக்காளர் அடையாளம் இதனுடைய ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள்.
அதோடு இப்பொழுது மத்திய அமைச்சரே சட்டத்துறை அமைச்சரே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், ஆப்ஷன் கொடுத்திருக்கின்றார், விவரம் தெரிந்தால் சொல்லலாம், ஆதாரம் இருந்தால் கொடுக்கலாம், இது கம்பல்சரி அல்ல என்று தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 2011 பிப்ரவரி மாதத்தில் என்ன கணக்கீடு எடுத்தார்களோ அதைத்தான் மத்திய அரசு எடுக்க சொல்கின்றது. அவர்கள் சேர்க்கப்பட்ட அந்த மூன்று அம்சங்களும் நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம், விருப்பமில்லை என்றால் சொல்ல வேண்டியது என்று தெளிவுபடுத்தி விட்டார். இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து இவர்கள் பேசி பேசி இதை ஒரு தவறான செய்தியை பரப்பி ஒரு அச்ச உணர்வை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதில் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்படமா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து இறங்கின்ற பொழுது 1,00,000 கோடி கடன், அன்றைய தினம் 1,00,000 கோடி கடன் என்று சொன்னால் இன்றைய பண மதிப்புக்கு நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. இன்றைக்கு இந்த மைக் என்ன விலை, உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன விலை, உங்க கேமரா 2010 என்ன விலை, இன்றைய தினம் என்ன விலை, இதையே எடுத்துக்கொண்டிருக்கோம். எத்தனை மடங்கு விலை உயர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இவர்கள் 10 ஆண்டுக்கு முன் வைத்த கடனுக்கு நாங்கள் தொடர்ந்து வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சேர்க்கின்ற பொழுது இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதியை வாங்கி பயன்படுத்த, இதனால் இன்றைக்கு கடன் தொகை உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பணத்துறை மதிப்பை நீங்கள் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த கடன் அதிகமாக குறைவாக தெரியும். 2010 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,00,000 கோடி கடன் இருக்கு என்று சொன்னால் அன்றைய மதிப்பு அது பெருசு. இன்னைக்கு பல மடங்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அதை விட கூடுதலாக 3,00,000 கோடி இருக்குது, அவர் 1,00,000 சதுர 4,00,000 கோடி. ஆக இந்த 10 ஆண்டுகளுக்கும் மாநில அரசு அம்மாவுடைய அரசு தான் வட்டி கட்டிட்டு இருக்கு. அவர் வாங்கி கடனையும் எங்களுடைய அரசு தான் வட்டி கட்டிட்டு இருக்கு. இதையெல்லாம் சேர்த்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்த அரசு எந்த அளவுக்கு சிறப்பான முறையில நிர்வாகம் செய்திருக்கிறது. தெளிவாக தெரியும் பாதுகாப்பு பேசுறதுக்கு இந்த அரசுக்கு வந்து தகுதி கிடையாது. பொள்ளாச்சி சம்பவம், சுபஸ்ரீ மரணம் போன்றவற்றை மறைக்கிறதுக்குதான் இந்த அரசு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஜெயலலிதா இறந்து 3 ஆண்டுகள் கழித்து தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அறிக்கை வெளியிடும், ஒவ்வொரு திட்டத்தை வெளியிடும். அதன்படி இந்த ஆண்டு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 1 வருஷம் 3 ஆண்டுகளாலும் இந்த ஆட்சி தொடரும். அடுத்ததும் அம்மாவுடைய ஆட்சி தான் தொடரும். இவர் என்ன ஆட்சிக்கே வர போற சொல்லுங்களா, அந்த கனவுல தான் இருக்கிறாரு. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் கனவுல இருக்கிறாரு. அதே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்றோம். அது எந்த நேரத்தில் சொன்னாலும் மனம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், மனம் இல்லை அவருக்கு. ஏன்னா நல்ல நல்ல திட்டங்களை அறிவிக்கின்ற காரணத்தால் அது பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த எரிச்சலில் இருந்து வருகின்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை.